சில பேர் ஸ்டைல் பண்ணா மயிறு மாதிரி இருக்கும், ஆனா அவர் மயிரை வச்சுட்டே இவ்வளவு ஸ்டைல் பண்றாரு. பார்த்திபன் சார் பொறாமப்படுறது என்னோட ஹேர். தங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்டைலை தங்களால் மூலமா செஞ்சிருக்கீங்க. முடியல இல்ல உங்களால. சில பேர் ஸ்டைல் பண்ணா மயிறு மாதிரி இருக்கும், ஆனா அவர் மயிரை வச்சுட்டே இவ்வளவு ஸ்டைல் பண்றாரு. ஆசி என்னோட பார்த்திபன் சார் பொறாமப்படுற என்னோட ஹேர் எல்லாத்துக்குமே வந்து பொறாம இல்லை சாரி ரசிச்ச என்னோட முடியல இல்லை உங்களால. வெறும் ஒரு குடுமையை வச்சுக்கிட்டு ஸ்டைல் பண்ணுறதுங்கிறது சார் இதெல்லாம் சொல்லாமா அப்படின்னாரு. நான் சொன்னால் மயிர் கூச்சரியும் காட்சிகள்னு சொல்லிட்டு நம்ம முந்தி சொல்லுவோம் கூஸ் பம்ப்ஸ் வர்றதுக்கு. இதெல்லாம் தூய தமிழ் அது, இதெல்லாம் கெட்ட வார்த்தை நம்மளாம் முடிவு பண்ணிக்கிறோம். அப்பா நன்றி. எப்படி சொன்ன உங்கள் பாணியில் சொல்லுன்னா பார்த்திபன் சார் என்னோட ஹேர் பண்ணை ரசிச்சதுக்காக, என் ஹேர் பண்ணை பார்த்து என் ஹேர் பண்ணை ரசிச்சதுக்காக நன்றி. ஸோ அதனால் வெறும் ஹேரை வச்சு இவ்வளோ ஸ்டைல் பண்ண முடியுங்கிறது, அது ஒரு குடிமையை வச்சுட்டு தங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்டைலை தங்களால் மூலமாக செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் என்னோட ஹேர் பண்ணோட உங்கள் ஹேர் பண் இன்னும் சூப்பராக இருக்குது. உங்கள் பேர்லே பார்த்தி பண்ணுனர் இருக்குது. ஸோ அவர் பண்ணி தான் கிட்டத்தட்ட நான் அங்கே பெண்ணு பேசுகிறேன். ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் அந்த கதாபாத்திரமே ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு வசனங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் உங்களோட ஒவ்வொரு லுக்கும் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் மெட்ராஸ் டாக்கிஸ் கூட எங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க ஃபோக்கஸ் குரூப்பில் படம் பார்க்குறோம், அந்த கேட்ட படம் எப்படி வந்திருக்கு யாரெல்லாம் சரி இருக்கு. அந்த பார்த்திபன் வந்து அவரோட லுக்கு அது இட்ஸ் வெரி இன்டென்ஸ் சம்திங் ஷூ சேம். ஸோ தட்ஸ் தி இம்பேக்ட். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட்.